வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது செடிகள் வளர்ப்பதை பற்றி. பார்ப்போமா? யோகா செய்வதற்கு சமம் நாம் செடிகள் மரங்கள் மற்றும் கொடிகளை வளர்ப்பது. ஏன் என்றால், யோகா செய்யும் பொழுது மனம் அமைதி பெறும். அதே அமைதி நமக்கு செடிகளை வளர்க்கும் பொழுது கிடைக்கும். செடி கொடிகள் குழந்தைகள் போன்றவை ஆகும். தண்ணீர் ஊற்றவில்லை என்றால் அவை வாடிவிடும். நம் குழந்தைகளை எவ்வாறு தினமும் பராமரிக்கிறோமோ அதே போல் செடிகொடிகளையும் பராமரிக்க வேண்டும். நம் வீட்டில் பூத்த பூவை தலையில் வைக்கும் பொழுதோ அல்லது சாமிக்கு செலுத்தும் பொழுதோ நம் மனம் சொல்ல முடியாத ஆனந்தத்தை அடையும். அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் மாடி வீடுகளை கட்டி வாழ்கின்றார்கள், இடம் இல்லை என்கின்றார்கள். மாடி தோட்டத்தை அமைத்து நமக்கு தேவையான காய்கள் மற்றும் கனிகளை பெறலாம். சென்னை போன்ற இடங்களில் வசிக்கும் மக்கள் அதிக அளவு வாடகை வீட்டில் வாழ்கின்றார்கள். அவர்கள் ஒரு துளசி செடியாவது வளர்க்கலாம். துளசி காற்றை சுத்தம் செய்யக்கூடியது ஆகும். கொரோனா காலகட்டத்தில் ஆக்சிஜன் குறைபாடு தோன்றியது. நாம் இப்பொழுது அதிக அளவு மரங்களை வெட்டிவிட்டோம். பூமி வெப்பமயமாகி கொண்டே போகின்றது. அதிக அளவு மக்கள் வண்டிகளை ஓட்டுகின்றார்கள். அதிலிருந்து வெளியாகும் கார்பன் மோனாக்சைடு வளிமண்டலத்தை பாதிக்கின்றது. இந்த காலத்தில் கோவில்களில் அரச மரத்தை வளர்த்தார்கள். அந்த மரங்கள் அதிக அளவு ஆக்சிஜனை கொடுக்கும். இன்று கோவில்களிலும் இருக்கின்ற மரங்களை வெட்டிவிட்டு சிமெண்ட் கோபுரங்களாக மாற்றிவிட்டனர். நாம் வாழ்கின்ற காலத்தில் ஒரு மரக்கன்றை சாலையோரமாகவோ அல்லது நம் வீட்டிலோ வளர்க்கலாம். மக்களே, செய்வீர்களா? நண்பர்களே, இது நம் வீட்டில் வளர்கின்ற மல்லி செடியாகும். இது கோடை காலங்களில் அதிக அளவு மலர்களை நமக்கு கொடுக்கும். இதற்கு இயற்கை உரங்களை தான் நாங்கள் போடுறோம். எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக அதுக்குள்ளே மஞ்சள் இருக்குது. இது கத்திரிக்காய் செடியாகும். இது அதிக அளவில் கத்திரிக்காயை எங்களுக்கு கொடுத்தது. இதுக்கும் எல்லா செடிகளுக்கும் நாங்கள் வெறும் இயற்கை உரங்களை தான் போடுறோம். இது நித்திய கல்யாணி. இது கேன்சருக்கான மருந்தாகும். இது ஒரு புரோட்டின் செடியாகும். இது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வாஸ்து செடின்னு சொல்லுவாங்க. இது அதிக அளவு மலர்களை விடும். அடுத்ததாக நாம் பார்க்குறதுக்கு இதுவும் ஒரு புரோட்டின்ஸ் வகையான செடி தான். இதுவும் நித்திய கல்யாணி. இது வெள்ளை நிற நித்திய கல்யாணி. இது மாதிரி மூலிகை செடிகளை நாம் வைக்கும்பொழுது வண்டுகள் அதில் அமர்ந்து நாம் சாப்பிடு அதாவது கனிகள் காய்களில் அந்த வண்டு அமரும்பொழுது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்மளுக்கு தோன்றும். மூலிகை செடிகளை வளர்க்கும் பொழுது மகரந்த சேர்க்கையின் மூலமாக அது வந்து காய்கள்லேயோ அல்லது கனிகளிலேயோ அந்த பூ மலர்களில் அமரும் அந்த வண்டு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது இது கத்திரிக்காய் செடியாகும். விதைக்காக நாங்கள் அந்த கத்திரிக்காயை விட்டிருக்கோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது மல்லி. இது மருதாணி ஆகும். மருதாணியை நம்ம தொடர்ந்து வைப்பதன் மூலமாக பித்தம் நமக்கு வராது. இதுவும் மருதாணி செடியாகும். இது தக்காளி. பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது நொச்சி இலை. அந்த நொச்சி இலையை நம் வேது பிடிப்பதன் மூலமாக சளி தொல்லைகள் நீங்கும். இது செம்பருத்தியாகும். இதுதான் இதுவும் நொச்சி தான். வெந்நீர நொச்சி ஆகும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது ஆடா தொடா. இந்த ஆடா இலையை ஆடே தொடாது, சாப்பிடவே சாப்பிடாது. அடுத்ததாக நாம் தொட்டால் சினிங்கி செடியை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய கை விரல்களை அதெல்லாம் வைக்க போகிறேன் அந்த இலையில். அது எப்படி சுருங்கி விடுதுன்னு பாருங்கள். நான் தொட்ட விடனே அது சுருங்கி விடுது. இது நம்ம பாடத்தெல்லாம் படிச்சிருப்போம். நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.